ஹாய் கைஸ், நான் மகேஷ் பாபு. இது உங்கள் சேனல் மிஸ்டர் மகேஷ் பாபு. எல்லா கதையில் வர்றது போலையும் இந்த கதையில் ஒரு அழகான ஒரு மனுஷன், என்னை போல் அழகாக க்யூட்டாக இல்லைனாலும் பண்பு அப்படின்னு எல்லாருக்கும் ஒன்று இருக்கும். பண்பு, தன்மை, அவங்களோட குணங்கள் அப்படின்னு இருக்கும். அந்த குணத்துலேயும் பண்புலேயும் ஒரு அழகான மனுஷன் அப்படின்னு தான் சொல்லணும். அப்படி ஒரு மனுஷன் இருக்கார். ஆனால் அவர் பார்த்திங்கன்னா சோகமாக, ஒரு சோகம் கலந்த ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு வர்றாரு. அவர் மனசில் அதிகமாக சோகங்கள் மட்டும்தான் அதிகமாக இருக்கே தவிர, சந்தோஷம் அவர் காலத்தில் அவர் மனசில் எப்போவும் இடம்பெறல அப்படின்னு தான் சொன்னோம். உலகத்தில் அதிக பணம் வச்சுருக்கவங்க தான் மனநிம்மதி இல்லாமல் இருப்பாங்க அப்படின்னு தெரியும். ஆனால் பண அளவு ரொம்ப குறைஞ்சு காணப்பட்டாலும் இவங்களும் ஒரு பகுதியில் ஏழ்மையாக இருக்க இவங்க மனநிறைவு இல்லாமல் தான் இருக்காங்க. இப்படி இவர் மனநிறைவு இல்லாத இந்த காலத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஊருக்குள்ள இவர் நடமாடிட்டு வந்துட்டு இருக்கும்போது ஊருக்குள்ள சுத்திட்டு இருக்க இந்த வருத்தப்படாத வாலிபர் சங்க தலைவர்கள் அப்படின்ட்டு நிறைய பேர் ஊருக்குள்ள சுத்துவாங்க. இந்த ஊருக்குள்ள வேலை வெட்டி இல்லாம வெட்டி ஆபீஸ் எல்லாம் வைப்பாங்க. இந்த போல வெட்டி பந்தம் கட்டிட்டு இருந்த அல்லு சில்லு பசங்களாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் போறப்ப வரப்பலாம் அவர் பார்த்து குறை சொல்லிக்கிட்டு, இவன் இப்படி இருக்கான், இவன் ஒரு பைத்தியக்காரன், இவன் ஒரு லூசு பையன், இவன்லாம் வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது, ஒரு ஊருக்காக கூட போட முடியாது, ஒரு தக்காளி கூட சுட முடியாது, அப்போ ஒரு தக்காளி கூட போட முடியாது இப்படின்ட்டு இவர் போகிற வரப்பெல்லாம் ரொம்ப 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 அசிங்கமாக கேவலப்படுத்தி இவரை ரொம்ப அசிங்கப்படுத்தி வராங்க. ஆனால் இவர் இதெல்லாம் எதையுமே கண்டுக்கல. எல்லா படத்துலையும் வர ஹீரோ மட்டும் என்ன பண்ணுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுத்தமாக காதலியாக வாங்கிக்கல. பெரிய பெரிய லெஜண்ட்ஸ் போல் ரிவெஞ்ச் எடுக்காமல் பொறுமையாக இருந்து தன்னோட வேலை உண்டு, தான் உண்டு அப்படின்ட்டு தன்னோட வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்காரு. ஒரு நாள் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காட்டு பகுதியில் இவர் வீடு கட்டி, அந்த மூங்கிலால் ஒரு வீடு கட்டி அந்த வீட்டுக்கு மேலே படுத்து தூங்கிட்டு இருக்காரு. இந்த இடம் தான் ஒரு பயங்கரமான ஒரு கிரிட்டிக்கலான இடம். மனசை தளர்வாக வச்சுக்கோங்க, பயப்படாதீங்க. ராத்திரி ஒரு 12 மணி இருக்கும். யார் வந்தாலும் அடையாளம் கூட பார்க்க முடியாது. அப்படி ஒரு அழகான ஒரு இடம், காட்டோட மையப்பகுதியில் இருக்க ஒரு இடம். அந்த இடத்துல இவர் வீடு கட்டி வாழ்ந்து வந்துட்டு இருக்க அந்த நேரத்தில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, பயங்கரமாக சத்தம் கேட்குது. பாகுபலிக்கு பட்டாபிஷேகம் பண்ணால் எப்படி சவுண்டு கேட்குமோ அது போல் பூமியெல்லாம் அதற ஆரம்பிக்குது. ஐயோ அம்மா அப்படின்னு இவரெல்லாம் பயந்துட்டார். என்னாகுமோ ஏதாகுமோ அப்படின்னு ரொம்ப பயந்துட்டார். இதனால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி ஓகே, யாரோ ஏதோ பண்ணிட்டு போகிறாங்க, யாரோ மேலே வந்துட்டுறாங்க, யாரோ காட்டுவாசிங்க கத்திட்டு போகிறாங்க அப்படின்னு நினச்சி விட்டுட்டாரு. கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா அப்படியே பயங்கரமாக பூமியெல்லாம் அதிர ஆரம்பிக்குது. அப்படியே மரம், செடி, கொடியெல்லாம் அப்படியே ஆட ஆரம்பிக்குது. பயங்கரமாக பூமி அதிருது. இதனால் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி ஓகே, ஏதோ பிரச்சனை வருது அப்படின்ட்டு எந்திரிச்சு போய் தான் இருக்க இடத்த விட்டு தன்னோட அங்கே இருக்க தன்னோட மனைவி குழந்தைகள்லாம் பாதுகாப்பான ஒரு இடத்துல போய் வச்சிடறாங்க. இவர் பயந்து ஓடி ஒளிஞ்சு இல்லாமல் அந்த இடத்துல ஓரமாக நின்று பார்த்துக்கிட்டு இருக்காரு. கேரள யானையெல்லாம் குட்டி போட்டு படப்படியாக ஓடி வரும்ல, அது போல் அங்கே அவர் கண்ணுக்கு தெரியாத ஒரு தூரத்தில் பயங்கரமாக ஒரு யானை கூட்டம் வந்து இவர் தங்கியிருக்க அந்த வீட்டை நோக்கி ஓடி வருது. ரொம்ப நாளாக இவன் பைத்தியம் பிடிச்சது போல் சுற்றிட்டு இருக்கேன் இந்த வேலையில், இது ஒரு பிரச்சனையா அப்படின்ட்டு இந்த யானையெல்லாம் வந்து இவர் வீட்டை தாக்க ஆரம்பிச்சிருச்சு. ஐயோ பாவம், ஐயோ பாவம் அப்படின்ட்டு சுற்றி இருந்த மக்கள்லாம் இவரை பற்றி கவலைப்பட்டுட்டு இருந்த அந்த நேரத்தில், ரொம்ப காலமாக தான் சிரிக்காமல் இருந்த இவர் ஒரு சுச்சுவேஷனில் அந்த யானை வந்து தன்னோட வீட்டை வந்து அடித்து இழுத்து அந்த தரம் மட்டும் ஆக்கின உடனே என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ தான் இவர் வாழ்க்கையில் பொறுமையாக நிறுத்தி நிதானமாக ஏஆர் முருகதாஸ் படத்தில் வர கிளைமேக்ஸில் வரதாட்டம் பொறுமையாக அப்படி சிரிக்கிறாரு. ஊரில் இருக்கவங்கலாம் கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க, இவெல்லாம் ஒரு கிறுக்கு பையனாகலாம், ஒரு லூசு பையனா, தான் வீட்டை யானை வந்து இடிச்சிட்டு இருக்கு, இவன் என்னடானா லூசு பையன் போல இருக்கான், இருக்கிற ஒரு வீட்டையும் இடிச்சு இவன் என்னடா பண்ணுவான் அப்படின்னு எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் ரொம்ப காலமாக ரொம்ப வருஷமாக சிரிக்காமல் இருந்த இவர் அந்த யானை வந்து இவர் வீட்டை தாக்கின உடனே பயங்கரமாக சந்தோஷப்படுறாரு, சிரிக்க ஆரம்பிச்சிடறாரு, உள்ள மனசுலேருந்து சிரிக்கிறாரு. அப்படி என்ன ஆச்சு? யானைக்கு மேலே இவருக்கு அவ்வளோ பாசமா, இல்லை அனிமல்ஸ் எல்லாம் இவருக்கு ரொம்ப பிடிக்குமா, இல்லை தான் இருக்க கஷ்டத்தில் இந்த வீடு தானே போனா போயிட்டுன்னு போனா போயிடுது அப்படின்னு நினச்சிருச்சாரா? ஆன்சர் தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓ, இவர் ஏன் சிரிச்சாரு? இந்த யானைகள் அங்கே வந்து இவர் வீட்டை இடிக்க காரணம் என்ன? வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அஸ்ஸாம் மாநிலத்தில் இருக்க ஜாதவ் பயங் அப்படிங்கிறவரை தான் அந்த ஒரு அழகான க்யூட்டான ஒரு சிரிப்பை சிரித்தார். இவர் யார், என்ன பண்ணார், இவர் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிற முன்னாடி இவர் என்ன பண்ணார், என்ன தான் பண்ணார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம்.
அஸ்ஸாம் மாநிலத்தில் பிரம்மபுத்திரா அப்படின்னு ஒரு அழகான ஆறு வந்து ஓடிட்டு இருக்கு. இந்த ஆறு பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் இருக்க கரூரில் இருக்க திருச்சியில் இருக்க அமராவதி திருச்சியில் இருக்க காவிரி போல ஒரு அழகான எனி டைம் 24x7 எப்போ பார்த்தாலும் தண்ணி அழகாக அலை பாய்ந்து ஓடிட்டு இருக்கிறது போல அவ்வளோ ஒரு சிறப்பான ஆறு. ஆனால் இப்போ தான் பாருங்கள் தண்ணியும் காணோம் ஒன்றும் காணும், சாக்கடை தண்ணி கூட அதிகமாக ஓடுது, ஆனால் கரூர் ஆற்றுக்குள்ளே ஒரு தண்ணியும் ஓட மாட்டேங்குது. அப்படி ஒரு அழகான ஒரு ஸ்ட்ரக்சர் இல்லாமல் எனி டைம் 24x7 எப்போ பார்த்தாலும் ஒரு அழகான தண்ணி ஓடுற ஒரு சூழ்நிலை கொண்ட ஒரு ஆறு தான் பிரம்மபுத்திரா. அந்த ஆறுக்கு பக்கத்தில் ஒரு பெரிய தீவு போன்ற ஒரு அமைப்பு இருக்குது, ஒரு எம்டி ஸ்பேஸ் வந்து இருக்குது, வண்டல் மண் பகுதி வெறும் மணல் பகுதியிலான ஒரு பகுதி. ஒரு காலத்தில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லப்போனால் கரெக்டாக 1979வது வருஷம் அந்த வருஷத்தில் அந்த இடத்துல பெரிய வெள்ளம் வந்து ஊருக்குள்ளே வந்துடுது. 2004 நம்ம ஊரில் வெள்ளம், 2005 2004 இடைப்பட்ட காலத்தில் நம்ம ஊரில் வெள்ளம் வந்தது போல் அந்த காலத்திலேயே அப்போவே அந்த ஊரில் பிரம்மபுத்திரா ஆறில் பயங்கரமாக வெள்ளம் வர ஆரம்பிச்சிச்சு. அந்த வெள்ளம் வந்த அந்த சுச்சுவேஷனில் கடல்லேருந்து ஆற்றுலேருந்து அடிச்சுட்டு வந்த எல்லா உயிரினங்களும் மீன்கள் பாம்புகள்லாம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆற்று பக்கத்தில் இருக்க கரையோரத்தில் ஒதுங்கிடுச்சு. அந்த சுச்சுவேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சுச்சுவேஷன் பயங்கரமாக வெயில் அடிக்கிற ஒரு சுச்சுவேஷன் காலம். அந்த காலத்தில் தான் அந்த வெயில்னால் அந்த வெப்பம் தாங்க முடியாமல் கரை ஒதுங்கின அந்த பாம்புனாலையும் மீன்னாலையும் சுத்தமாக உயிர் வாழவே முடியாமல் துடிச்சு துடிச்சு செத்துருச்சு, துடிச்சு செத்துருச்சு, மண்ணில் சுருண்டு உளுந்து துடிச்சு செத்துருச்சு. இதை வந்து ஜாதவ் பயங் அப்படிங்கிற அவர் பார்க்குறாரு. அவர் பார்த்துட்டு அவரால் ஐயோ அப்பா அப்படின்னு ரொம்ப பாவமாக இருக்கார். என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்ட்டு யோசிச்சுட்டு பயங்கரமாக யோசிக்கிறாரு, சிந்தனை பண்ணுறாரு, ஒன்றுமே அவருக்கு மனசில் தோணலை. இதனால் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே வெயில்னால் மட்டும்தான் வெப்பத்தால் மட்டும்தான் இந்த உயிரினங்கள் பாம்புகள்லாம் இறந்துச்சு, இந்த வெப்பத்தை கட்டுப்படுத்தணும்னா ஒரே வழி மரம் வளர்க்கணும், மரம் வளர்த்தா இந்த பிரச்சனை வராது அப்படின்ட்டு தான் மனசில் வச்சுக்கிட்டு ஊரில் இருக்க பெரியவங்கள்ட்டலாம் போய் கேட்குறாரு. சரி ஓகே இப்போல்லாம் ஊருக்கெல்லாம் மரம் வளர்க்கலாம், இங்கே தான் இவ்வளோ எம்டி ஸ்பேஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அவன் மண்டையில் மயிரே வளர மாட்டேங்குது, உனக்கு என்னடா மரம் வளருது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அசிங்கப்படுத்தி அனுப்பிடுறாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு அவரும் விட்டுடுறாரு, அதை பற்றி பெருசாக கண்டுக்கல. அதுக்கப்புறம் இவர் மேலே ஊருக்குள்ளே எல்லாத்துக்கும் ஒரு தப்பான தவறான ஒரு அபிப்பிராயம் வந்துச்சு. என்னடா இவன் சமூக நலம் பண்ணுறேன் சமூக சேவை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிறுக்கம் போல் ஊருக்குள்ளே சுற்றிட்டு இருக்கான் அப்படின்ட்டு இவர் மேலே பயங்கரமாக கோபம் வந்துச்சு. சில பேர் அசிங்கப்படுத்தியிருக்காங்க, சில பேர் பயங்கரமாக கேவலமும் படுத்தியிருக்காங்க. ஆனால் இவர் அதை பற்றி காதலியே வாங்கிக்கல. ஒரு காலத்தில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே இவங்க இந்த ஊருக்காரங்க இந்த ஊருக்காரங்க இந்த ஊருக்காரங்க நம்ம ஊருக்காரங்க சுற்றி இருக்கவங்க சொந்தக்காரங்க இவங்கெல்லாம் பற்றி கவலையே படாமல் இவங்கெல்லாம் நினச்சா ஒன்றும் பண்ண முடியாது, இவங்கெல்லாம் வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தான் மட்டுமே சரி ஓகே நீங்களாம் ஹெல்ப் பண்ண வேணாம் நானே என்னால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணிக்கிறேன், இப்படியே விட்டால் ஊர் நாசமாக போயிடும், மனிதர்களும் ஒரு காலத்தில் இப்படி சாக வேண்டிய ஒரு நேரங்கள் வரும் கட்டாயம் வரும் அப்படின்னு தெரிஞ்சுட்டு தானே மரம் வளர்க்கலாம் அப்படின்னு முன்னுக்குறாரு. சரி ஓகே அவங்கள போய் ஹெல்ப்பு கூப்பிடலாம் அப்படின்ட்டு ரெண்டாவது டைம் போய் மக்கள்கிட்ட கேட்குறாரு. நீ என்னமோ பண்ணிக்கடா அங்கெல்லாம் ஒரு மரம் வளராது ஒன்றும் வளராது அப்படின்னு சொல்லிட்டு நீ என்னமோ பண்ணி எப்படியோ போ, இருக்கிற புள்ள குட்டிங்களை படிக்க வைக்கிறதோட உங்கள் வேலையை நிப்பாட்டிக்கோ, தேவையில்லாமல் இந்த சமூக சேவை பண்ணுறேன் சமூக பரவல் பண்ணுறேன்ட்டு ஊருக்குள்ளே பெரிய ஆளாயே அரசியல் நிற்கலாங்கிற வேலை வச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு அவர் மறுபடியும் அசிங்கப்படுத்தி அனுப்பிடுறாங்க. அதெல்லாம் அவர் கண்டுக்கவே இல்லை. சரி ஓகே ஒரு மன வருத்தம் தான் இருக்கும், எல்லாருக்கும் ஒரு மன வருத்தம் இருக்கும், அது போல் அவர் மன வருத்தப்பட்டு வந்துடுறாரு. சரி ஓகே இவங்களை நம்பிலாம் பிரயோஜனம் இல்லை, இவங்கள்ட்ட போய் கெஞ்சியும் யூஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தானே போய் வேலை செய்யலாம் தானே போய் மரங்கள்லாம் நட்டலாம் அப்படின்ட்டு ஒரு காலத்தில் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தான் கூட இருக்க என்கிட்ட இருக்க விதைகள்லாம் வச்சு அவர்கிட்ட இருக்க அந்த விதைகள்லாம் வச்சு அந்த பகுதியில் அந்த வண்டல் மண் பகுதியில் அந்த மணல் பகுதியில் தூவி விடுறாரு. ஆனால் அந்த இடத்துல ஒரு கொஞ்ச காலம் வெயிட் பண்ணுறாரு, தூவி விட்டுட்டு உடனே மரம் வளராது இல்லையா அதனால் கொஞ்ச காலம் வெயிட் பண்ணுறாரு. கொஞ்ச காலம் வெயிட் பண்ணதுக்கப்புறம் பார்க்குறாரு டெய்லியும் தண்ணி ஊற்றுறாரு டெய்லியும் போய் பார்க்குறாரு, ஒரு புல் கூட அந்த இடத்துல முளைக்கல. என்னடா பண்ணலாம் என்னடா பண்ணலாம் என்னடா பண்ணலாம்னு யோசிச்சுக்கிட்டே இருக்காரு, ஒன்றும் அவருக்கு யோசனையில் வரல. அப்போ தான் அவருக்கு ஒரு ஐடியா வருது. என்ன ஐடியானா சரி ஓகே ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்லாம் அவருக்கு தெரிஞ்ச ஒரு சில பேர் இருக்காங்க, அவர்கிட்ட போய் கேட்கலாம் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட போய் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்கிட்ட போய் கேட்குறாரு. இந்த இடத்துல மரம் நட்டலான்னு ஆசையாக இருக்குது சார், நீங்கள் ஹெல்ப் பண்ண வேணாம், அந்த இடத்துல ஏன் மரம் வளர மாட்டேங்குது அப்படின்னு ஐடியா மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னு போய் அவங்கள்ட்ட போய் கேட்குறாரு. அதுக்கு வந்துட்டு உனக்கு எதுக்கடா தேவையில்லாத வேலை, கவர்மெண்ட் கொடுக்குற
சலுகையை வாங்கினியா, போய் செட்டில் ஆனியா, போய் வேலையை பார்ப்பியா, புள்ள வீட்டில் படிக்க வைப்பியா, உன் வேலையை பார்த்துட்டு போடா அப்படின்னு சொல்லாமல் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருப்பா அந்த இடத்துல மூங்கில் மரங்கள் மட்டும்தான் வளரும், அதுக்கு மட்டும்தான் மண்ணோட தன்மை வந்து ஏற்பதாக இருக்குது, மற்ற இடத்துலலாம் அந்த பகுதியில் வேறு எந்த மரமுமே வளராது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சிலாக்குட்டி இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் போதுமே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சந்தோஷத்தில் துள்ளி குதிச்சுட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூங்கில் மரங்களாக வந்து அந்த இடத்துல நட்டி வைக்கிறாரு. சின்ன சின்ன கன்றுகளாக மூங்கில் செடிகளை, மூங்கில் மரங்களாக அந்த இடத்துல வந்து நட்டி வைக்கிறாரு. ஒரு காலத்தில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூங்கில் மரம் பயங்கர பெருசாக அந்த காடு, அது சாதாரண ஒரு நிலமாக இருந்த அந்த இடத்துல பெரிய காடு போல் மூங்கில் மரங்களால் வளர்ந்து காணப்பட்டுச்சு அந்த பிரம்மபுத்திரா ஆற்றோட பக்கத்தில். அப்போ பயங்கர சந்தோஷமாக இருந்துச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா கொஞ்ச காலத்திலேயே அந்த இடத்துல மூங்கில் மரங்கள் மட்டும் இல்லாமல் பல பயங்கரமான, பல அழகான, பல பியூட்டிஃபுல்லான நிறைய மரங்கள் வந்து சுற்றிலும் காணப்பட்டுச்சு. இது எப்படி பாசிபிள் ஆச்சு?